அவங்க சொன்ன மாதிரி நிஜமாவே ஊருக்கு கிளம்பி போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? நீ அதை பத்தியே யோசிச்சு சரியா சாப்பிட மாட்டேங்கிற, தூங்க மாட்டேங்கிறடா. அதனாலதான் உனக்கு ஒரு டைவர்ஷன் கிடைக்கும் கூப்பிட்டேன். இல்ல ராகவ், என்னால இப்ப எதுலயுமே டைவர்ட் ஆக முடியாது. இன்னைக்கு என்னோட காதலா இல்ல உங்களோட பிடிவாதமான்னு பார்த்துலான் முடிவு பண்ணேன். நான் நிச்சயமா உங்களை ஊருக்கு போக விட மாட்டேன். அவங்களும் தான் என்னை காதலிக்கிறாங்கன்னு கண்டிப்பா நான் நிரூபிப்பேன். அவங்க ஊருக்கு போற வரைக்கும் இவ எழுந்துக்கவே கூடாதுன்னு தான் அஞ்சலி இவனுக்கு கொடுத்த பால்ல தூக்க மாத்திரை கலந்தோம். இந்நேரத்துக்கு இவன் ஃபிளாட் ஆயிருக்கணுமே. என்ன இவன் ஸ்டெடியா நின்னு பேசிக்கிட்டு இருக்கான்? எது பண்றதா இருந்தாலும் யாரையும் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி பாத்துக்கோ. உனக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, அதை மைண்ட்ல வச்சுக்கோ. எனக்கு இப்ப எதுவுமே புரியல ராகவ், டோட்டலா பிளாங்கா இருக்கேன். அதான் முகத்தை பார்த்தாலே தெரியுது எவ்வளோ டயர்டாக இருக்க பாரு. அப்படி உன்னை இப்படி பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. இல்லை ராகவ், இன்னைக்கு எல்லாமே சரி ஆயிடும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, ம், டேக் கேர். ம், ஏதாவது தேவைன்னா உடனே கால் பண்ணு. ஓகே, சரி.